ஈராக்கில் அமெரிக்க கூட்டுப்படைகள் தங்கியுள்ள முகாம் மீது 12க்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதலை நள்ளிரவுக்கு பின் ஈரான் நடத்தியுள்ளது. ஐநல் ஆசாத் பகுதியிலுள்ள விமானப்படை தளம் மீது இந்த ராக்கெட்டுகள் வீசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் இராணுவத்தின் புரட்சிப்படை பிரிவு தளபதி காசிம் சுலைமானி அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அமெரிக்க இராணுவ படைகள் மற்றும் அதன் தலைமையகமான பென்டகனை தீவிரவாத அமைப்பாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பான மசோதா ஈரான் நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற காசிம் சுலைமானியின் இறுதி ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதுடன் 48 பேர் காயமடைந்துள்ளனர்.